வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான இட்லி அண்ட் தோசை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அது நல்லா ப்ராப்பராக ரோஸ்ட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், ஆனால் ப்ராப்பராக ரோஸ்ட் ஆகாது. அதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 3/4 கப் அளவு உளுத்தம் பருப்பு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்துட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவும் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு, வாசனையாகவும் இருக்கும். இதையும் வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 10-15 அளவு கருவேப்பிலை வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் த்ரூ அவுட். இதை கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 10 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். 10-12 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன், அந்த ஹீட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து பொடி மாதிரி அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மிளகாவை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக உடையணும், அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம், ரொம்ப ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால் 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.